ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்கள் பார்த்துருக்குறது விஜய் பிரின்ஸ்பல். இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நைன்டி ஸ்கிட்ஸோட ஃபேவரட் அவேட் ஆயில் தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஈஸியாகவே வீட்டில் மேக் பண்ணிடலாம். வாங்க, அதை எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த இதை எப்படி செய்யறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை ஷேர் பண்ணி விட்டுட்டு வாங்க. இப்போ வாங்க, அதை எப்படி செய்யறதுன்னு வீடியோ பார்க்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இது செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு இந்த மாதிரி பேட்ரி, பழைய பேட்ரியிலேருந்து இந்த மாதிரி நான் எடுத்துக்கிட்டேன். வெளியே இருந்த தகர மாதிரி இருக்கும்ல, அதை நான் வெளியே இருந்து எடுத்துக்கிட்டேன். இதை நீங்கள் எடுக்கும்போது பார்த்து எடுத்துக்கோங்க. இந்த இதுவும் இந்த நூலும் மட்டும்தான் தேவைப்படும். இப்போ வாங்க, இது ரெண்டத்தையும் வச்சு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ஃபஸ்ட்டே எடுத்துக்கோங்க. இதில் நீங்கள் ரவுண்டாக மார்க் பண்ணிக்கோங்க. மார்க் பண்ணால் தான் நம்மளுக்கு அழகாக வெட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நான் இதை மார்க் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ வாங்க, இதை வெட்டிடலாம். இதை வெட்டும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக வெட்டிக்கோங்க, அது கையில் கீறி விட்டுரும். இதை டக்குன்னு ஈஸியாக வெட்டிக்கலாம். வெட்டும்போது கொஞ்சம் பார்த்து வெட்டுங்க. நீங்கள் மார்க் பண்ணதோடு வெட்டிக்கோங்க. உங்கள் சைஸ் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ பெருசாக இருக்கணுமோ அவ்வளோ பெருசுக்கு நீங்கள் மார்க் பண்ணிக்கலாம். எனக்கு இவ்வளோ பெருசு போதும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வெட்டிட்டோம். நம்ம வெட்டின துண்டெல்லாம் நீங்கள் எடுத்து டஸ்ட்பினில் போட்டுருங்க. வெளியே எங்கேயும் போட்டுறாங்க, யாராச்சும் போகும்போது காலில் குத்திடும். அடுத்து பார்த்திங்கன்னா, நம்ம மார்க் பண்ணதெல்லாம் தொலைச்சிக்கோங்க. அது கொஞ்சம் நீட்டாக இருக்கும் அப்போ. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எடுத்ததுக்கப்புறம் நீங்கள் ஆணியை வச்சு கரெக்டாக நடுவில் நீங்கள் ஓட்டை போடணும். நீங்கள் கரெக்டாக ஓட்டை போட்டால் தான் சுற்றும்போது அது நல்லா கரெக்டாக வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து ஓட்டை போட்டுட்டு வந்துருச்சோம். இனிமேல் இதில் கயிறு மட்டும் நம்ம உள்ளே விட்டு கட்டிடணும். இது கட்டுறது ரொம்பவே ஈஸி தான். இந்த ஹோல்லேருந்து நீங்கள் வெளியே உள்ளே விட்டு வெளியே எடுத்துக்கோங்க. எதையாவது ஒரு ஸ்டிக்கு மாதிரி வச்சு அந்த ஹோலுக்குள்ளே எழுத்துனீங்கன்னா அந்த கயிறு வந்து வெளியே வந்துடும். இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஒரே ஒரு ஹோல் வழியாக தான் விட்டு நம்ம எடுத்துருக்கோம். அதே மாதிரி இன்னொரு சைடு எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி எடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் லென்த்து எடுத்துக்கலாம். இந்த மாதிரி உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் லென்த் எடுத்துக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு இப்போ இவ்வளோ தூரம் போதும், இவ்வளோ லென்த்து போதும். அதனால் எக்ஸ்ட்ரா இருக்க லென்த்தை நம்ம வெட்டிடுவோம். அடுத்து இந்த இடத்துல இப்படி கடைசியில் வச்சு ஒரு நாட் போட்டுருங்க. நாட் போட்டிங்கன்னா நம்மளுக்கு அழகாக ஸ்பைரோட்டாகி நம்மளுக்கு ரெடி ஆயிரும். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இதில் எல்லாம் சுற்றுது, எல்லாம் ஜாலியாகவே இருக்கும். சவுண்டு கேட்டு சுற்றுது. உங்களுக்கு சவுண்டு கேட்காது, ஏன்னா நான் மைக்கு வந்து போடலை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் பெல் ஐகானை வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போட வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். அடுத்த